முல்லை பெரியாறு அணைக்கு நீர்வரத்து தொடர்ந்து அதிகரிப்பு அணையின் நீர்மட்டம் ஒரே நாளில் 2 அடி உயர்ந்து 133 அடியை தாண்டியது பவானி சாகர் அணை 100 அடியை நெருங்கி வருவதால் வெள்ள அபாய எச்சரிக்கை பில்லூர் அணையிலிருந்து தொடர்ந்து வெளியேற்றப்படும் உபரி நீரால் அணையின் நீர்மட்டம் மேலும் அதிகரிக்கும் என தகவல் வால்பாறை பகுதிகளில் பெய்து வரும் கனமழையால் ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு மக்கள் பாதுகாப்பாக இருக்க மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தல் மூணாரில் தொடர் கனமழை காரணமாக சாலைகளில் மண் அரிப்பு மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு நீரின்றி புதர்கள் மண்டி சிதிலமடைந்திருக்கும் காஞ்சிபுரம் கோவில் குளங்கள் நீர்வரத்து பாதை பராமரிக்கப்படாததால் மழை நீர் வீணாவதாக மக்கள் வேதனை தமிழகத்தில் அனைத்து நூலகங்களையும் திறக்க அனுமதி கொரோனா பரவல் காரணமாக மூடப்பட்டிருந்த நூலகங்கள் 75 நாட்களுக்கு பின் திறப்பு அரசு வேலை வாங்கி தருவதாக பேஸ்புக் மூலம் கோடி கணக்கில் பண மோசடி புகார் அளித்த 24 மணி நேரத்தில் கைது செய்த சைபர் கிரைம் மகாராஷ்டிரா மாநிலத்தில் வெள்ளம் பாதிக்கப்பட்ட பகுதிகளை ஹெலிகாப்டரில் சென்று அம்மாநில முதலமைச்சர் உத்தவ் தாக்கரே ஆய்வு செய்தார் இடைவிடாத மழையால் மகாராஷ்டிரா மாநிலம் தாலியே கிராமத்தில் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது மகாராஷ்டிரா மற்றும் கோவாவில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கு மீட்புப் பணிகளில் இந்திய ராணுவம் ஈடுபட்டுள்ளது ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் துப்பாக்கி லைசன்ஸ் மோசடி தொடர்பாக சிபிஐ பல்வேறு இடங்களில் சோதனை நடத்தி வருகிறது ஜம்முவின் பாந்திபோரா பகுதியில் பயங்கரவாதிகள் இருவர் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளதாக ஜம்மு காஷ்மீர் காவல்துறை தெரிவித்துள்ளது கர்நாடகாவில் கொரோனா விதிகளை பின்பற்றி வழிபாட்டு தலங்களை திறக்க அம்மாநில அரசு அனுமதி வழங்கியுள்ளது இந்தியாவில் நேற்று ஒரே நாளில் 39,097 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டது எனவும் 546 பேர் உயிரிழந்தனர் எனவும் தகவல் வெளியாகியுள்ளது குழந்தைகளுக்கு கோவாக்சின் தடுப்பூசி செலுத்துவது தொடர்பாக நடைபெற்று வரும் ஆய்வு முடிவுகள் செப்டம்பர் மாதம் வெளியாகும் என எய்ம்ஸ் இயக்குநர் ரன்தீப் குலேரியா தெரிவித்திருக்கிறார் டோக்கியோ ஒலிம்பிக்கின் முதல் தங்கப்பதக்கத்தை சீனாவின் யாங் துப்பாக்கி சுடுதலில் வென்றுள்ளார் சீனாவில் வரலாறு காணாத கனமழையால் இதுவரை 51 பேர் உயிரிழந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் தொடரும் மழை காரணமாக முல்லை பெரியாறு அணைக்கு நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில் அணையின் நீர்மட்டம் ஒரே நாளில் 2 அடி உயர்ந்து 133 அடியை தாண்டியுள்ளது முல்லை பெரியாறு அணை நீர்பிடிப்பு பகுதியில் கனமழை பெய்து வருவதால் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 4,294 அடியிலிருந்து 7,139 கனஅடியாக அதிகரித்துள்ளது அணை நீர்மட்டம் ஒரே நாளில் 2 அடிக்கு மேல் உயர்ந்து 131.50 அடியிலிருந்து 133.80 அடியை தாண்டி உயர்ந்து வருகிறது அணையிலிருந்து தமிழக பாசனம் மற்றும் குடிநீருக்கான நீர்த்திறப்பு வினாடிக்கு 900 கனஅடியாகவும் அணையில் நீர் இருப்பு 5,586 மில்லியன் கனஅடியாகவும் உள்ளது அணையின் முக்கிய நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்யும் தொடர் மழையும் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்து நீர்மட்டம் உயர்ந்து வருவதும் தமிழக விவசாயிகளுக்கு மகிழ்ச்சியை அளித்துள்ளது
பவானிசாகர் அணைக்கு நீர்வரத்து 20,000 கனஅடியாக அதிகரித்துள்ளதால் அணையின் நீர்மட்டம் ஒரே நாளில் 2 அடி உயர்ந்துள்ளது. இதனால் அணையின் நீர்மட்டம் 100 அடியை நெருங்கியுள்ளது. அணை வேகமாக நிரம்பி வருவதை அடுத்து பவானி ஆற்றங்கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் கனமழை பெய்து வருவதால் பில்லூர் அணை நிரம்பியதால் அணைக்கு வரும் 20,000 கனஅடி உபரிநீர் அப்படியே பவானி ஆற்றில் திறந்துவிடப்படுகிறது. இதனால் பவானிசாகர் அணைக்கு நீர்வரத்து அதிகபட்சமாக 20,000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து வருவதால் 105 அடி கொள்ளளவு கொண்ட அணையின் நீர்மட்டம் ஒரே நாளில் 2 அடி உயர்ந்து 99 அடியை நெருங்கியுள்ளது. உபரிநீர் அப்படியே பவானி ஆற்றில் திறந்துவிடப்படுவதால் பவானி ஆற்றங்கரையோரம் தாழ்வான பகுதியில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடத்திற்கு செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தேனி மாவட்டம் போடிமட்டு அருகே உள்ள கேரள மாநிலம் இடுக்கி மாவட்டம் மூணாறு பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளது. மூணாறு டவுன் பகுதியிலிருந்து நல்லதண்ணி கல்லாறு செல்லும் சாலையில் கனமழை காரணமாக மண் அரிப்பு ஏற்பட்டுள்ளது. இதனால் சாலையின் ஒரு பகுதி ஆற்று நீரில் அடித்துச் செல்லப்பட்டுள்ளது. மூணாறு மலைச்சாலைகளில் ஆங்காங்கே மண் சரிவு ஏற்பட்டு வருகிறது. இதனால் மூணாறு பகுதியில் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. இப்பகுதிகளில் தீவிர மழைக்கான ஆரஞ்ச் அலர்ட் முன்னெச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மழையால் நீர்நிலைகளில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் உள்ளூர்வாசிகள் மற்றும் சுற்றுலா பயணிகள் ஆற்றில் இறங்கவோ மீன்பிடிக்கவோ கூடாது என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. காஞ்சிபுரம் என்றாலே எல்லோருக்கும் நினைவில் வருவது பாரம்பரியமிக்க புராதன கோவில்களும் கலைநயமிக்க காஞ்சி பட்டு சேலைகளும் தான். கோவில் நகரமாக விளங்கும் காஞ்சிபுரத்தில் மக்கள் தொகை அதிகரித்ததில் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படுவது தொடர்கதையாகி வருகிறது. இதற்கிடையில் நம் முன்னோர்களும் மன்னர்களும் குடிநீர் பஞ்சம் ஏற்படாமல் தவிர்ப்பதற்காக கோவில் அருகே குளங்களை அமைத்திருந்தனர். ஆனால் தற்பொழுது அந்த குளங்கள் காட்சிப் பொருளாகவும் நீரின்றியும் புதர்கள் மண்டி முற்றிலும் பராமரிக்காமல் சிதிலமடைந்த நிலையில்தான் உள்ளது. நகரின் மையப்பகுதியில் அமைந்துள்ள ஏகாம்பரநாதர் கோவில், மங்கள தீர்த்தக்குளம், வைகுண்ட பெருமாள் கோவில், ரங்கசாமி குளம், பொய்யாக்குளம், அஷ்டபுஜ பெருமாள் கோவில் குளம் என காஞ்சிபுரம் பெருநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் உள்ள 10க்கும் மேற்பட்ட குளங்கள் தற்பொழுது வறண்டேதான் காணப்படுகிறது. தற்போது இந்த மாவட்டத்தில் கடந்த சில தினங்களாக பெய்த கனமழையின் போது கூட காஞ்சிபுரம் நகரில் பெருக்கெடுத்து ஓடிய வெள்ள நீரானது கழிவுநீர் ஓடையில் கலந்தே வீணாவதாகவும் கோவில் குளங்களை பராமரிப்பு பணி என்ற பெயரில் பல லட்சங்களை வீணடிப்பதாகவும் அந்த பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். எனவே மாவட்ட நிர்வாகம் உடனடியாக இந்த விவகாரத்தில் கவனம் செலுத்தி கோவில் குளங்களையும் தூர்வாரி நீர்வழிப்பாதை ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும் என்பது பொதுமக்களின் கோரிக்கையாக உள்ளது. கோவை மாவட்டம் வால்பாறை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்து வருவதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. கனமழையால் வால்பாறை வாழைத்தோட்டம், 6 குளங்கள், 6களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் மக்கள் பாதுகாப்பாக இருக்க மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. வால்பாறை பகுதியில் பெய்து வரும் மழையால் சோலையார் அணை நிரம்பியுள்ளது குறிப்பிடத்தக்கது. மேடுபாக்கத்தைச் சேர்ந்த பாலாஜி என்பவரை சைபர் கிரைம் போலீசார் கைது செய்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி பகுதியைச் சேர்ந்தவர் வெங்கடாச்சலம் கல்லூரி படிப்பை முடித்துவிட்டு வேலை தேடிக் கொண்டிருந்த நிலையில் பேஸ்புக்கில் அரசு வேலை வாங்கித் தருவதாக கூறிய நபரை தொடர்பு கொண்டுள்ளார். எதிர்த்தரப்பில் பேசிய பாலாஜி என்பவர் இஎஸ்ஐ மருத்துவமனையில் வேலை வாங்கித் தருவதாக ஆசை வார்த்தை கூறி முதல்கட்டமாக 54,350 ரூபாயை தனது வங்கிக் கணக்கில் செலுத்த வேண்டும் என்று கூறியுள்ளார். இதனையடுத்து வெங்கடாச்சலம் வங்கிக் கணக்கில் அந்த பணத்தை அனுப்பியுள்ளார். பின்னர் பாலாஜியை தொடர்பு கொள்ள முயற்சித்தபோது போன் ஸ்விட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருந்ததால் சந்தேகமடைந்த வெங்கடாச்சலம் சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். புகாரை அடுத்து வங்கிக் கணக்கு எண், தொலைபேசி எண் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டு சென்னை மேடவாக்கத்தைச் சேர்ந்த பாலாஜி என்பவரை சைபர் கிரைம் போலீசார் கைது செய்து விசாரித்தனர். விசாரணையில் தமிழகம் முழுவதும் பல பேரிடம் இதுபோன்று மோசடி செய்திருப்பதும் சென்னை தெற்கு ரயில்வே, இஎஸ்ஐ மருத்துவமனை, அரசு அலுவலகங்களில் அரசு வேலை வாங்கித் தருவதாக போலியான பணியாணை அளித்து வந்ததும் தெரியவந்துள்ளது. புகாரை அளித்து 24 மணி நேரத்தில் விரைந்து செயல்பட்டு மோசடி நபரை கைது செய்த சைபர் கிரைம் காவல்துறையினரை திருவள்ளூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பாராட்டினார். இரண்டாம் நிலை காவலர் பணிக்கான எழுத்து தேர்வில் வெற்றி பெற்றவர்களுக்கு நாளை மறுநாள் முதல் உடற்தகுதி தேர்வு நடைபெறவுள்ள நிலையில் புதுக்கோட்டை மாவட்ட விளையாட்டரங்கில்
எழுத்து தேர்வில் வெற்றி பெற்றவர்கள் தீவிர உடற்பயிற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர். தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையம் சார்பில் காவல்துறை, சிறைத்துறை மற்றும் தீயணைப்பு துறைகளில் இரண்டாம் நிலை காவலர் பணிக்கான எழுத்து தேர்வில் தேர்ச்சி பெற்ற புதுக்கோட்டை, அரியலூர் மற்றும் பெரம்பலூர் மாவட்டங்களைச் சேர்ந்த 2613 பேருக்கான உடற்தகுதி தேர்வு நாளை மறுதினம் புதுக்கோட்டை ஆயுதப்படை மைதானத்தில் நடைபெறவுள்ளது. கொரோனா நடத்தை விதிகளின்படி நாள் ஒன்றுக்கு 500 பேருக்கு மட்டுமே உடற்தகுதி தேர்வு நடைபெறுகிறது. இந்த நிலையில் ஏற்கனவே எழுத்து தேர்வில் வெற்றி பெற்றவர்கள் உடல் தகுதி தேர்விலும் வெற்றி பெறும் குறிக்கோளுடன் புதுக்கோட்டை மாவட்ட விளையாட்டு மைதானத்தில் தீவிர உடற்பயிற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர். இப்போதைக்கு 120 பேர் ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்கோம். 26ஆம் தேதியிலிருந்து செலக்ஷன் பிசிக்கல் டெஸ்ட் ஸ்டார்ட் ஆகுது. எல்லாரும் பாஸ் ஆயிடுன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. எல்லாரும் நல்லா பண்ணிட்டு இருக்கோம். உடற்தகுதி தேர்விலும் வெற்றி பெற்று காவல்துறை, தீயணைப்பு துறை அல்லது சிறைத்துறையில் பணியாற்றும் வாய்ப்பை நிச்சயம் பெறுவோம் என்ற நம்பிக்கையுடன் இளைஞர்கள் பயிற்சியில் ஈடுபட்டுள்ளனர். நெல்லை மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளான பணக்குடி, வள்ளியூர், காவல் கிணறு போன்ற பகுதிகளில் கடந்த சில நாட்களாக சாரல் மழை பெய்தது. இதனால் மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்துள்ள கன்னிமாரா தோப்பு ஓடையில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. ஓடையில் அமைக்கப்பட்டுள்ள தடுப்பணையை தாண்டி வெள்ளம் சீறி பாய்ந்து செல்லும் அழகை பார்க்க சுற்றுலா பயணிகள் வந்த வண்ணம் உள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தமிழக அரசு மூலம் 35 ஆண்டுகளுக்கு முன்பு இந்திரா நினைவு குடியிருப்பு திட்டத்தில் தொகுப்பு வீடுகள் கட்டித்தரப்பட்டன. தற்போது ஒவ்வொரு வீட்டிலும் 2 குடும்பங்களுக்கு மேல் இட நெருக்கடியுடன் வசிக்கும் நிலை உள்ளது. மேலும் 30 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டிக் கொடுக்கப்பட்ட தொகுப்பு வீடுகளில் 90% மேல் வீட்டின் மேற்கூரையில் சிமெண்ட் பூச்சிகள் பெயர்ந்தும் சுவற்றில் பல இடங்களில் விரிசலும் ஏற்பட்டுள்ளது. மழைக்காலங்களில் வீடு முழுவதும் தண்ணீர் தேங்கி நிற்பதால் மிகுந்த சிரமத்துடன் வசிக்கின்றனர். இதேபோல் தனி ஒன்றியத்திற்கு உட்பட்ட பெட்டமுகிலாளம் ஊராட்சிக்கு உட்பட்ட கோட்டையூர் மற்றும் சித்திக் நகர் ஆகிய குக்கிராமத்தில் குடிநீர் வசதி கூட இல்லாமல் நடந்து சென்று அருகில் உள்ள குட்டையில் தண்ணீர் எடுத்து வருகிறார்கள். இத்துடன் மழைக்காலங்களில் அங்குள்ள வீடுகளில் மழைநீர் புகுந்து விடுவதாகவும் வீடுகளின் சுவர்களில் விரிசல் விழுந்து வீட்டின் மேல்தளம் இடிந்து விழுந்து வீடுகளில் வசிக்க முடியாத நிலை உள்ளதாகவும் இப்பகுதி மக்கள் கவலை தெரிவிக்கின்றனர். வீடுகளை சுற்றி புதர்மண்டி கிடப்பதால் தொகுப்பு வீடுகளில் பாம்புகள், விஷப்பூச்சிகள் தங்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து பலமுறை ஊராட்சி நிர்வாகத்திடம் புகார் தெரிவித்தும் எந்தவித நடவடிக்கையும் இல்லை என்கின்றனர் இப்பகுதி மக்கள். எங்க பேர் வந்து மல்லி சார், எங்க ஊடு வந்து ரொம்ப ஒழுகுது. மழை டைம் வந்துருச்சுன்னா நாங்க இக்க முடியாது. வீட்டுல ரொம்ப பொய்யாவது ராத்திரில இக்கிறது வந்து 2 குடும்பம் நாங்க. மழை டைம் வந்துருச்சு, காத்து மழை வந்துருச்சுன்னா ராத்திரில வந்து கட கடக நதிர்ந்து உக்காருது. எங்க போறதுக்கும் எங்களுக்கு தடையல சார். ஊரா ரொம்ப ஒழுகுது. மழை டைம் வந்துச்சுன்னா வீட்டுல இக்கிறதுக்கே பொய்யாவது. அப்பிருந்து இந்த நில புடிச்சதுல இருந்து சுருக்குத்தள்ள இருந்து செடிவேட்டதுல இருந்து அந்த காலம் வந்து இந்த ஊர்லயும் குடிக்கிறவங்க. ஆனா பாரு, வீடு கட்டி கொடுத்தாங்க, கட்டி கொடுத்து ஆனா ஒரு 5 வருஷம் கூட இந்த வீட்டுல குடி இருக்க முடியல. ஏதோ இது கஷ்டப்பட்டு பாரு, எங்களுக்கு வீட்டுக்காரனே இல்லை. இன்னைக்கு வந்து யாரும் அந்த வீட செஞ்சு கொடுக்க முடியல. அப்படி நாங்களும் எல்லாருக்கும் சொல்லி பார்த்து இப்படியேதான் இருக்குது. வீடு பட்டமும் இல்லை. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் வேளாண் கூட்டுறவு சங்கத்திற்கு வாழைத்தார் வரத்து குறைந்துள்ளது. சத்தியமங்கலம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பவானிசாகர், கொத்தமங்கலம், ராஜநகர், புதுவடவள்ளி உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட கிராமங்களில் நேந்திரன், கதலி, செவ்வாழை உள்ளிட்ட பல்வேறு ரக வாழைகள் பயிரிடப்படுகிறது. இங்கு விளையும் வாழைத்தார்கள் சத்தியமங்கலம் வேளாண்மை உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கத்தில் வாரந்தோறும் ஏலத்திற்கு கொண்டுவரப்பட்டு விற்பனை செய்யப்படுவது வழக்கம். அந்த வகையில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த 50க்கும் மேற்பட்ட விவசாயிகள் எடுத்து வந்த 1105 வாழைத்தார்கள் 1,52,000 விற்பனையானது. மழைக்காலம் தொடங்கியதால் வாழைத்தார் வரத்து குறைந்துள்ளதாக கூட்டுறவு சங்க அதிகாரிகள் தெரிவித்தனர். விவசாயிகள் ரசாயன உரங்களை போட்டு போட்டு மண்ணின் தன்மை மாறியதால் தற்போது மீண்டும் இயற்கையான உரங்களை தேடி தேடி விவசாயம் செய்கின்றனர். அப்படி தற்போது கடலூர் சுற்றுவட்டார பகுதி விவசாயிகள் வறட்சியான மாவட்டமான ராமநாதபுரம், ஈரோடு மாவட்டங்களில் செம்மறி ஆடுகள் வளர்ப்போரை 1000க்கணக்கான ஆடுகளுடன் இங்கு வரவழைத்து விவசாய நிலத்தில் ஆடுகளை மேய்க்க விட்டுள்ளனா்.
வறட்சியான மாவட்டத்தில் இருந்து வரும் ஆடுகள் விவசாய நிலத்தில் கிடைக்கும் பசுந்தாள் உரங்களை தின்றுவிட்டு அங்கே சாணம் போடுவதால் ஆட்டின் சாணம் உரமாகிறது. இதனால் விவசாய நிலத்தில் ஆடு மேய்க்கும் நபர்களுக்கு விவசாயிகள் பணம் கொடுக்கின்றனர். இதனால் ராமநாதபுரம் ஈரோடு மாவட்டங்களில் இருந்து ஆயிரக்கணக்கான ஆடுகள் அங்கு உணவு கிடைக்காமல் இங்கு கொண்டுவரப்பட்டு விவசாய நிலத்தில் விடப்படுகின்றன. சிவகங்கை மாவட்டத்தில் வறட்சி காரணமாக கிராமங்களில் வசிக்கும் மக்கள் நகரங்களை நோக்கி சென்றுவிட்டதால் கிராமம் வெறிச்சோடி காணப்படுகிறது. கடும் வறட்சி, போதிய விளைச்சல் இல்லாமை, விதை உரம் தட்டுப்பாடு, ரோடு வசதி உள்ளிட்ட எந்த அடிப்படை வசதிகளும் இல்லாததால் கல்வி வேலைவாய்ப்பு தேடி பலரும் கிராமங்களை விட்டு வெளியேறி வருகின்றனர். ஒரு காலத்தில் செல்வ செழிப்புடன் விளங்கிய கிராமங்களில் இன்று யாருமே இல்லை. வருடந்தோறும் திருவிழா, முன்னோர்கள் நினைவு நாள் உள்ளிட்ட நாட்களில் மட்டும் வந்துவிட்டு சென்று விடுகின்றனர். இதனால் விவசாய நிலங்கள் பலவும் தரிசாகி வருகின்றன. கிராமங்களில் மக்கள் பயன்படுத்திய ஆட்டு உரல், தானியம் அரைக்கும் உரல், கிரைண்டர், டிவி, குடிநீர் குழாய் உள்ளிட்டவைகள் கேட்பாரற்று அனாதையாக மக்கள் வாழ்ந்ததற்கு சாட்சியாக உள்ளன. இங்கே நெல் விவசாயம், கரும்பு எல்லாமே விவசாயம் பண்ணணும். இப்போ தண்ணி வசதி, ரோடு வசதி இல்லாமல் இருக்கும் தான் நாங்கள் எல்லோரும் வெளியேறி போயிட்டோம். எங்களோட ஒரு 20 வீடு வேறு இருந்துச்சு. இங்கே அந்த சௌரியங்கள்லாம் இல்லாமல் பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுக்கு முடியாமல் சௌரியங்கள் இல்லாமல் தான் நாங்கள் போனோம். அதனால் கவர்மெண்ட் பார்த்ததுனால எங்களுக்கு ஒரு ஏற்பாடு செஞ்சுனா நல்லாயிருக்கும். மேலும் கிராம மக்கள் பலரும் இராணுவத்தில் பணிபுரிந்துள்ளனர். ஆனால் இன்று வீடுகளில் யாருமே இல்லை. இராணுவ பணிக்கு சாட்சியாக படங்கள் மட்டுமே உள்ளன. மீதமுள்ள கிராமங்களில் அடிப்படை வசதிகள் செய்து கொடுத்தால் மட்டுமே கிராமங்களில் மக்கள் வசிப்பதுடன் விவசாயமும் செழிக்கும். இல்லாவிட்டால் தொடர்ந்து கிராமங்கள் காலியாகும் நிலை ஏற்பட வாய்ப்புள்ளது. திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே கள்ளிக்குடி கூட்டுறவு வங்கியில் குறுவை தொகுப்பு திட்டத்தில் 100% மானியத்தில் விவசாயிகளுக்கான ரசாயன உரங்கள், யூரியா, பொட்டாஸ், டிஏபி ஆகியவற்றை விவசாயிகளுக்கு கூடுதல் வேளாண்மை இயக்குநர் வளர்மதி வழங்கினார். பின்னர் குறுவை சாகுபடி செய்யப்பட்டுள்ள வயலை நேரில் சென்று ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், திருவாரூர் மாவட்டத்தில் 47,700 ஏக்கர் பரப்பளவிற்கு குறுவை தொகுப்பு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு அதற்கான விவசாயிகளை கண்டறிந்து குறுவை தொகுப்பு திட்டத்தின் கீழ் அவர்களுக்கு விதைகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும், கடந்த ஆண்டை காட்டிலும் இந்த ஆண்டு அதிக பரப்பளவில் குறுவை சாகுபடி மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். தமிழகத்தில் கட்டுப்பாடுகளுடன் இன்று முதல் நூலகங்களை திறக்க பொது நூலக இயக்குநரகம் அனுமதி அளித்துள்ளது. போட்டித் தேர்வுக்கு தயாராகி வரும் மாணவர்கள் நலனை கருத்தில் கொண்டு தமிழகத்தில் உள்ள பொது நூலகங்கள் இன்று முதல் திறக்க அனுமதிக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனா கட்டுப்பாட்டு பகுதியில் உள்ள நூலகங்களை தவிர்த்து பிற நூலகங்களை திறக்கலாம் எனவும், 15 வயதிற்கு குறைவாக உள்ள சிறுவர்கள், கர்ப்பிணிகள், 65 வயதானவர்கள் நூலகம் வர அனுமதி இல்லை எனவும் பொது நூலகத்துறை இயக்குநர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. வண்டலூர் உயிரியல் பூங்காவில் உள்ள அனைத்து சிங்கங்களுக்கும் கொரோனா இல்லை என பூங்கா நிர்வாகம் தெரிவித்துள்ளது. கடந்த சில தினங்களுக்கு முன் வண்டலூர் பூங்காவில் இருந்த பெண் சிங்கம் ஒன்று கொரோனா தொற்றால் உயிரிழந்த நிலையில், மற்ற சிங்கங்களை பரிசோதனை செய்ததில் 8 சிங்கங்களுக்கு கொரோனா தொற்று இருப்பது கண்டறியப்பட்டது. இதனையடுத்து அனைத்து சிங்கங்களுக்கும் உணவுகளுடன் விட்டமின் மாத்திரைகளும் வழங்கப்பட்டன. இதனையடுத்து தற்போது வண்டலூர் பூங்காவில் உள்ள 13 சிங்கங்களும் மீளுருவாக்கம் பெற்று எந்தவொரு அறிகுறிகளும் இல்லாமல் நல்ல நிலையில் உள்ளதாக பூங்கா நிர்வாகம் தெரிவித்துள்ளது. திருவாரூரைச் சேர்ந்த 9ஆம் வகுப்பு மாணவன் கையடக்க அளவு CPU கண்டுபிடித்து அசத்தியுள்ளார். மருதப்பட்டினம் பகுதியைச் சேர்ந்த சேதுராசன் சுதா தம்பதியின் மகன் மாதவ் சிறுவயது முதலே கணினி மீது அதிதீவிர ஆர்வம் கொண்டவராக மாதவ் இருந்துள்ளார். தற்போது ஊரடங்கு காரணமாக வீட்டில் இருக்கும்போது மாதவ் நேரத்தை வீணடிக்காமல் C, C++, பைத்தான் போன்ற கணினி சாப்ட்வேர் பயிற்சிகளை முடித்துள்ளார்.
அதே நேரத்தில் கணினியை இயங்கச் செய்யக்கூடிய சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட்டை கையடக்க அளவில் கண்டுபிடித்து சாதனை படைத்துள்ளார். கடந்த 2 ஆண்டுகளாக ஈடுபட்டு வந்த மாதவ் 20 முறை முயற்சி செய்து தோல்வியடைத்து 21வது முயற்சியில் வெற்றி கண்டு வடிவமைத்துள்ளார். தான் கண்டுபிடித்த கருவி பிறருக்கும் எளிமையாக கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் டெராபைட் இந்தியா CPU மேனுபேக்சரிங் கம்பெனி என்கிற நிறுவனத்தை தொடங்கி தான் செய்த கருவிக்கான காப்புரிமத்தையும் பெற்று அரசின் விதிமுறைகளுக்குட்பட்டு விற்பனை செய்து வருகிறார். இதுவரை 15 கருவிகளை உருவாக்கி விற்பனை செய்துள்ள மாதவ் தன் நிறுவனத்திற்கென தனி இணையதள பக்கத்தையும் தொடங்கி அதன் மூலம் ஆன்லைனிலும் தனது கருவியை விற்பனை செய்து வருகிறார். மாதவ் கண்டுபிடித்த கையளவு உள்ள 200 கிராம் எடை கொண்ட மைய செயலாக்க கருவி 8000 ரூபாயாகும். மாதவின் கண்டுபிடிப்புகளை ஆய்வுக்குட்படுத்தி அரசு உதவ வேண்டும் என அவனின் பெற்றோர்கள் தெரிவித்துள்ளனர். கம்ப்யூட்டர் மினி சிபி ஒன்று ரெடி பண்ணலான்னு ஆரம்பிச்சு ஒரு சிபி ஒன்று ரெடி பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு வந்து கம்பெனி ஒன்று தெராபிட் இந்தியன்னு ஒன்று ரிஜிஸ்டர் பண்ணி ரெடி பண்ணிட்டு இருக்கேன். அதனால் இந்த சிபி வந்து 4GB ரேமில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அது வந்து 4GB ரேம் வந்து 8000 தான். அது காம்பேக்ட் சைஸில் மினி சிபி ஹேண்டி மொபைலோட கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்கிறதுனால நிறைய பேர் வாங்குறாங்க. அது கம்பெனியை ரெஜிஸ்டர் ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் எம்எஸ்எம் இதெல்லாம் பண்ணி ஃப்ளிப்கார்ட் அமேசான் ஸ்னாப்டீல் இந்த மாதிரி கம்பெனி அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. இப்போ விண்டோஸ் மாதிரி ஒன்று ஓஎஸ் ஒன்று க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்கேன் டிவி ஓஎஸ்னு. அது வந்து விண்டோஸோட ஸ்பீடாக இருக்கும். அந்த மாதிரி ஓஎஸ் ஒன்று ரெடி ஆகிட்டு இருக்கு. நான் ஆக்சுவலாக ஜாவா பைத்தான் அந்த மாதிரி லாங்குவேஜ் படிச்சிருக்கேன். அதனால் என் சிபியூவில் நான் என்னோடய ஓஎஸை போட்டு செல் பண்ணுறதுக்காக இப்போ ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். இது வந்து மார்க்கெட் பிளேஸுக்காக இன்னும் கொண்டு வந்தாச்சு. இப்போ யார் வேணாலும் வாங்கிக்கிற மாதிரி இருக்குது. மேட்டுப்பாளையம் சாலையில் குட்டியுடன் யானைகள் உலா வருவதால் பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் எச்சரிக்கையுடன் இருக்க வனத்துறையினர் வலியுறுத்தியுள்ளனர். நீலகிரி மாவட்டம் குன்னூர் மேட்டுப்பாளையம் சாலையின் அருகே உள்ள வீடுகளில் பேரக்காய் பலாப்பழம் மற்றும் வாழை இருப்பதால் யானைகள் நடமாட்டம் அதிகரித்து காணப்படுகிறது. யானைகள் குட்டியுடன் உள்ளதால் தீ மூட்டியோ பட்டாசுகள் வெடித்தோ யானைகளை பொதுமக்கள் விரட்ட முயற்சி செய்ய வேண்டாம் என தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கும் வாகன ஓட்டிகளுக்கும் வனத்துறையினர் அறிவுரை வழங்கியுள்ளனர். சேலம் மாவட்டம் மேட்டூரை அடுத்த ஜலகண்டாபுரத்தில் 1987 பேரூராட்சி சார்பாக வணிக வளாகங்களுடன் கூடிய பேருந்து நிலையம் அமைக்கப்பட்டது. கட்டி முடிக்கப்பட்டு 34 ஆண்டுகள் கடந்துவிட்ட நிலையில் பேரூராட்சி செயல் அலுவலர் மற்றும் ஊழியர்களின் அலட்சியத்தால் தனியார் நிறுவனங்கள் மற்றும் திரையரங்குகளின் விளம்பர போஸ்டர்கள் ஒட்டும் தளமாக இருந்து வருகிறது. பேருந்திற்காக காத்திருக்கும் பொதுமக்கள் அமர்வதற்கான இருக்கைகள் கூட இல்லாமல் தரையில் அமர்ந்து காத்திருக்கக்கூடிய நிலையில் அதன் வணிக வளாக கட்டிடம் சிதிலமடைந்து அவர்களின் தலைமேல் விழக்கூடிய நிலை ஏற்பட்டுள்ளது. இதனை முறையாக பராமரிக்க வேண்டிய பேரூராட்சி நிர்வாகம் வணிக வளாகங்களுக்கான வாடகையை மட்டும் வசூல் செய்து வருகிறது. எனவே பேருந்து நிலையத்தில் உள்ள வணிக வளாகங்களை இடித்துவிட்டு அனைத்து வசதிகளுடன் கூடிய புதிய வணிக வளாகங்கள் அமைக்க வேண்டும் என்பது அப்பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் தேனி மாவட்டம் போடி அருகே தேவாரம் பகுதியில் பெய்து வரும் மழையால் தண்ணீர் தொட்டி நீர்வீழ்ச்சி அருவியில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. அருவி நீர் ஓடை வழியாக சென்று கோம்பை புதுக்குளத்தில் தேக்கி வைக்கப்பட்டு பல்லவராயன்பட்டி பண்ணைப்புரம் சிந்தல சோரி எஸ் தர்மத்துப்பட்டி ஆகிய கிராமங்களுக்கு சுமார் 3000 ஏக்கருக்கு மேல் விவசாய நிலங்களுக்கு பாசன வசதி தருகிறது. இதனால் விவசாயிகள் விவசாய பணிகளில் முழுமையாக ஈடுபட முடியும் எனவும் தண்ணீர் பற்றாக்குறை ஏற்படாமல் இருக்கும் எனவும் அப்பகுதியினர் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே உள்ள பள்ளத்தூர் கடை தெரு பின்புறம் அரசு மதுபான கடை உள்ளது. இங்கு இதைச் சுற்றி 10க்கும் மேற்பட்ட கிராமத்தைச் சேர்ந்த மதுக்குடிப்போர் இங்கு அதிக அளவில் வந்து மது வாங்கி ஆண்டிக்காடு கிராமத்திற்கு செல்லும் சாலையில் அமர்ந்து மது அருந்திவிட்டு ரகளையில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் ஆண்டிக்காடு கிராமத்திலிருந்து கல்லூரி செல்லும் மாணவிகள் பள்ளி மாணவிகள் மற்றும் பெண்கள் மிகுந்த அச்சத்துடன் செல்வதாக கூறப்படுகிறது. மேலும் மது அருந்திவிட்டு மது போதையில் மாணவிகளிடம் தகாத வார்த்தையில் பேசுவதாகவும் கேலி கிண்டல் செய்வதாகவும் கூறப்படுகிறது. இதுகுறித்து அப்பகுதி மக்கள் பலமுறை சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் முறையிட்டும் இதுவரை எந்தவொரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. எனவே தமிழக அரசு மற்றும் அரசு அதிகாரிகள் உடனடியாக அப்பகுதியில் உள்ள அரசு மதுபான கடையை அகற்றவில்லை என்றால் பொதுமக்கள் ஒன்று திரண்டு மதுக்கடையை அகற்றி போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்று அரசு அதிகாரிகளுக்கு எச்சரிக்கை செய்துள்ளனர்.
தருமபுரி மாவட்டம் மாரண்டஹள்ளி அருகே உள்ள எம் செட்டிஹள்ளி கிராமத்தைச் சேர்ந்த விவசாய கூலி வேலை செய்யும் பெண்கள் 20-க்கும் மேற்பட்டோர் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை திட்டத்தில் எம் செட்டிஹள்ளி ஏரி கால்வாயை தூர்வாரும் பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது ஓரிடத்தில் முட்புதர்கள் அதிகம் இருந்ததால் அதனை அகற்ற முட்புதருக்கு பெண்கள் தீ வைத்துள்ளனர். இதனையடுத்து அங்கிருந்த நூற்றுக்கணக்கான தேனீக்கள் அவர்களை கொட்டியுள்ளன. அப்பொழுது பெண்கள் அலறி அடித்து ஓடினர். ஆனால் பெண்களை விடாமல் துரத்தி சென்ற தேனீக்கள் 14 பெண்களை தலை, கழுத்து, முகம், கைப்பகுதிகளில் கொட்டின. தொடர்ந்து 108 ஆம்புலன்ஸ் மூலம் அனைவரும் மாரண்டஹள்ளி ஆரம்ப சுகாதார நிலையத்தில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கடலூர் மாவட்டம் விருதாசலம் பகுதியைச் சேர்ந்த ராஜ்குமார் மற்றும் ரஜினி ஆகிய இரு சிறுவர்களை அவர்களின் பெற்றோர்களிடம் பணம் கொடுத்து தஞ்சை மாவட்டம் அம்மாப்பேட்டையைச் சேர்ந்த சதீஷ் மற்றும் விஜய் ஆகியோர் கொத்தடிமைகளாக அழைத்து வந்துள்ளனர். இந்நிலையில் ஆடு மேய்க்கும் இடத்தில் அந்த சிறுவர்கள் விளையாடிக் கொண்டிருப்பதை பார்த்த விஜய் மற்றும் சதீஷ் அந்த இரண்டு சிறுவர்களையும் கடுமையாக அடித்து துன்புறுத்தியுள்ளனர். இதனை கண்ட கிராம மக்கள் போலீசாரிடம் அளித்த புகாரின் பேரில் காவல்துறையினர் மற்றும் குழந்தைகள் நல பாதுகாப்பு அமைப்பினர் குழந்தைகளை மீட்டு திருவாரூர் வருவாய் கோட்டாட்சியர் அவர்களிடம் ஒப்படைத்தனர். சிறுவர்களை துன்புறுத்தியதாக விஜய் மற்றும் சதீஷ் ஆகிய இரண்டு பேர் மீதும் வலங்கைமான் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். சென்னை அருகே பூந்தமல்லி நகராட்சியில் பிரதான ஒப்பந்ததாரராக செயல்பட்டு வருபவர் சாமுவேல். பூந்தமல்லியில் உள்ள 21 வார்டுகளிலும் கால்வாய், பூங்கா, சாலை உள்ளிட்ட அனைத்து பணிகளையும் எடுத்து செய்து வருகிறார். தற்போது பூந்தமல்லி மாங்காடு சாலை, லட்சுமிபுரம் சாலையில் அவர் மேற்கொண்டு வரும் கால்வாய் பணியில் போதிய பாதுகாப்பு ஏற்பாடுகள், தடுப்புகள் எதுவும் செய்யவில்லை. இதனால் விபத்து ஏற்பட்டு சுமார் 2 கிலோமீட்டர் வரையில் அணிவகுத்து வாகனங்கள் நின்றது. இதையடுத்து அங்கு சென்ற நிருபரை ஒப்பந்த மேற்பார்வையாளர் ஒருமையில் பேசியதோடு அதன் உரிமையாளர் சாமுவேல் தாக்க முயன்றதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் தரமற்ற வகையில் சாலை பணிகள் நடைபெற்று வருவதாக பொதுமக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு, பெண்ணாகரம், நல்லம்பள்ளி, மாரண்டஹள்ளி, காரிமங்கலம், மொரப்பூர், அரூர், பாப்பிரெட்டிப்பட்டி, கடத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் 500-க்கும் மேற்பட்ட ஏக்கரில் விவசாயிகள் சாம்பல் பூசணிக்காய் சாகுபடி செய்து வருகின்றனர். தற்போது பெய்த பருவமழையால் சாம்பல் பூசணி அதிக எடையுடன் நல்ல விளைச்சல் அடைந்து அறுவடைக்கு வருகின்ற சமயத்தில் கொரோனா தொற்று பரவல் காரணமாக தமிழகத்தில் பொது முடக்கம் அமல்படுத்தப்பட்டது. இந்த பொது முடக்கத்தால் காய்கறி உள்ளிட்ட கடைகள் திறக்கப்படவில்லை. இதனால் பொம்மிப்பிடி பகுதியில் பி துருச்சிப்பட்டி, பயர்நத்தம், பில்பருத்தி, கேத்தரெட்டிப்பட்டி, வேப்பிலைப்பட்டி மற்றும் ஏற்காடு அடிவாரத்தில் உள்ள வீரச்சூர், பூமரத்தூர், எஸ் பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் சாகுபடி செய்யப்பட்டிருந்த சாம்பல் பூசணிக்காயை அறுவடை செய்து விற்பனை செய்ய முடியாத நிலையில் சுமார் 100,000-க்கும் மேல் தங்களுக்கு இழப்பு ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளியை அடுத்த கீழுக்குப்பம் கிராமத்தில் சுமார் 100-க்கும் மேற்பட்ட குடியிருப்பு வீடுகள் உள்ளன. பாரூர் ஏரிக்கரைக்கு அருகே அமைந்திருக்கும் இந்த கிராமம் தென்னை மரங்களால் சூழப்பட்டு மிக அழகாக காட்சியளிக்கும். இக்கிராமத்திற்கு செல்லக்கூடிய சாலைகளின் ஓரங்களிலும் தென்னை மரங்கள் வரிசையாக காட்சியளிக்கும். இப்படி கிராமத்தை தென்னை மரங்களால் அலங்கரித்து வைத்திருக்கும் கிராம மக்கள் தற்போது மீண்டும் விடுபட்ட இடங்களில் தென்னங்கன்றுகளை நட்டு வருகின்றனர். புளியர் சந்திப்பு சாலையிலிருந்து கீழ்குப்பம் வரை சுமார் 2 கிலோமீட்டர் தூரமும், பனங்காட்டூர் கிராமத்திலிருந்து கீழ்குப்பம் வரை சுமார் 3 கிலோமீட்டர் தூரமும் மற்றும் ஊராட்சிக்குட்பட்ட சாலை ஓரங்களில் சுமார் 2,000 தென்னங்கன்றுகளை நட்டு வருகின்றனர். இதற்காக ஆகும் செலவுகளை ஊர் மக்களே ஏற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. மயிலாடுதுறை மாவட்டம் சுருக்குமடி வலைக்கு அனுமதி கேட்டு 13 மீனவ கிராமங்கள் போராடி வரும் நிலையில் அதனை அனுமதிக்க முடியாது என்று மீன்பிடி ஒழுங்குமுறை சட்டம் கடுமையாக அமல்படுத்தப்படுவதாக மாவட்ட ஆட்சியர் அறிவித்திருந்தார். அதன்படி தரங்கம்பாடி, திருமுல்லைவாசல், தொடுவாய், மடவாமேடு, பூம்புகார், சின்னங்குடி, கூழையார், கொட்டாயமேடு உள்ளிட்ட கிராமங்களில் மீன்வளத்துறை அதிகாரிகள் மற்றும் மீன்வளத்துறை அமலாக்கப் பிரிவு போலீசார் ஆய்வு மேற்கொண்டனர். கடந்த 5 நாட்களாக நடந்த இந்த ஆய்வில் மீன்பிடி ஒழுங்குமுறை சட்டத்தை மீறி கரையிலிருந்து 5 மைல் தொலைவிற்குள் இயந்திர படகு பயன்படுத்தி மீன்பிடித்ததாகவும், இரட்டை என்ஜின் கொண்ட படகிற்கு 40 மில்லிமீட்டர் கன அளவிற்கு குறைவாக உள்ள வலைகளை பயன்படுத்தும் மீனவர்கள் மீதும் தடை செய்யப்பட்ட இழுவலை பயன்படுத்தியது உட்பட மீன்பிடி ஒழுங்குமுறை சட்டத்தை மீறியதாக தற்பொழுது வரை 172 படகுகள் மீது வழக்கு பதிவு செய்துள்ளனா்.
திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி ஊராட்சி ஒன்றிய கிழக்கு தொடக்கப்பள்ளி தனியார் பள்ளிகளுக்கு நிகராக செயல்பட்டு வருவதால் மாணவர் சேர்க்கை அதிகரித்துள்ளது. பள்ளிகள் திறக்கப்படாமல் இருக்கும் இச்சூழலில் மாணவர்கள் கல்வி மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருந்து வரும் நிலையில் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி கிழக்கு ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் ஆசிரியர்கள் தங்கள் மாணவர்களை கவரும் விதமாக வாட்ஸ்அப்பில் பாடம் கற்றுக் கொடுத்து வருகின்றனர். மேலும் மாணவர்களின் திறமைகளை வளர்க்கும் விதமாக பேச்சு, எழுத்து, கட்டுரை, கவிதை உள்ளிட்ட பல்வேறு போட்டிகளை வைத்து மாணவர்களை ஊக்குவித்து வருகின்றனர். இதனால் அப்பள்ளியில் மாணவர் சேர்க்கை அதிகரித்துள்ளது. நெல்லை மாவட்டம் இடிந்தக்கரை காட்டுப்பகுதியில் மயில்கள் நடமாடுவது வழக்கம். ஆனால் பொதுவாக மயில்கள் கடற்கரை பகுதிக்கு வருவது அரிதான நிகழ்வாகவே கூறப்படுகிறது. இடிந்தக்கரையில் அமைக்கப்பட்டுள்ள தூண்டில் பாலத்தின் முகப்பு பகுதியில் இன்று அதிகாலையிலேயே மயில்கள் கூட்டம் காணப்பட்டது. மனிதர்களைப் போலவே மயில்களும் காற்றை வாங்குவது போன்று கடற்கரையில் நடந்து வந்த அழகை பலரும் கண்டு ரசித்தனர். கோவை மாவட்டத்தில் உள்ள பில்லூர் அணையின் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இதன் காரணமாக கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மாவட்ட நிர்வாகம் இதன் காரணமாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள அரக்கோணத்தை அடுத்த தேசிய பேரிடர் மீட்பு படையினர் 3 குழுக்கள் சுமார் 60 பேர் நீலகிரி மாவட்டம் கூடலூர் மற்றும் கோவை மாவட்டத்திற்கு விரைந்துள்ளனர். கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அடுத்த குப்பநத்தம் கிராமத்தில் முன் விரோதம் காரணமாக ஐயாசாமி வரதராஜன் இருதரப்புக்கும் இடையே தொடர்ச்சியாக பிரச்சினை இருந்து வருகிறது. இது தொடர்பான புகாரில் தேவையற்ற வகையில் பாதிக்கப்பட்டவர்களை காவல்துறையினர் மிரட்டி ஒருதலைபட்சமாக செயல்படுவதுடன் பொய் வழக்கு பதிவு செய்வதாகவும் கூறி அப்பகுதி பெண்கள் காவல்துறை வாகனத்தை சிறைபிடித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து காவல்துறையினர் சமாதானம் செய்து அங்கிருந்து கிளம்பினர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு நிலவியது. கிருஷ்ணகிரி சென்னை சாலையில் அமைந்துள்ள பெரிய மாரியம்மன் கோவிலில் ஆடி வெள்ளி காரணமாக சிறப்பு அபிஷேகம் மற்றும் பூஜை வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதில் ஏராளமான பெண்கள், ஆண்கள் நீண்ட வரிசையில் சமூக இடைவெளி மற்றும் முகக்கவசம் அணிந்தவாறு பங்கேற்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் போலீசார் சங்கராபுரம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் தீவிர சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். இதனைத் தொடர்ந்து புதுப்பட்டு, மோட்டாம்பட்டி ஆகிய பகுதிகளில் 10 கிலோ குட்கா மற்றும் புகையிலைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. இது தொடர்பாக சுபாஷ் என்பவர் கைது செய்யப்பட்டுள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி மார்க்கெட் பகுதியில் போலீசார் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டனர். அப்போது கருவாட்டுப்பேட்டை பகுதியில் மணி என்பவரது குடோனில் 27 மேற்பட்ட பேரல்களில் ரேஷன் கடை மண்ணெண்ணெய் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து மணி மற்றும் அவரது உறவினர் பாலமுருகன் இருவரையும் போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தொடர்ந்து அங்கிருந்து 5,000 லிட்டர் ரேஷன் கடை மண்ணெண்ணெய் பறிமுதல் செய்யப்பட்டு உணவுப் பொருள் கடத்தல் பிரிவுக்கு கொண்டு செல்லப்பட்டது. மதுரை மாவட்டத்தில் கடந்த வாரம் ஆஸ்டின்பட்டி காவல் நிலைய சரகத்தில் மூர்த்தி என்பவர் சடலமாக மீட்கப்பட்டார். இது தொடர்பான அவரது மனைவியின் புகாரின் பேரில் போலீசார் விசாரணையை தீவிரப்படுத்தினர். அப்போது இறந்தவரின் மனைவி ஜெயாவுக்கும் திருப்பரங்குன்றம் தாலுகாவைச் சேர்ந்த செல்வம் என்பவருக்கும் திருமணத்தை மீறிய உறவு இருந்ததாகவும் இதனை கண்டித்த நிலையில் செல்வம் என்பவர் மூர்த்தியை கழுத்தை நெரித்து கொலை செய்தது தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து செல்வத்தை ஆஸ்டின்பட்டி போலீசார் கைது செய்து 48 மணி நேரத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து வழக்கை ஒரே நாளில் நீதிமன்ற நடவடிக்கைக்கு கொண்டு சென்றனர். திருவள்ளூர் மாவட்டத்தில் மொழி வாரியாக ஆசிரியர்களுக்கு பதவி உயர்வு வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தியும் தெலுங்கு ஆசிரியர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்க ஏதுவாக பரிந்துரைகள் அனுப்பிய வட்டார கல்வி அலுவலரை கண்டித்தும் தமிழ்நாடு ஆரம்ப பள்ளி ஆசிரியர் கூட்டணி சார்பில் வட்டார கல்வி அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தேனி மாவட்டம் அருகே தமிழக கேரள எல்லையை இணைக்கும் இடுக்கி மாவட்டத்திற்குள் நுழைய போலியாக கொரோனா RT-PCR நெகட்டிவ் சான்று தயாரித்து விற்பனை செய்த தேனி மாவட்டத்தைச் சேர்ந்த 4 பேர் கேரள போலீசாரால் கைது செய்யப்பட்டனர். திண்டுக்கல் மாவட்டம் சாணார்பட்டி அருகே வசித்து வரும் சுரேஷ் மீனா தம்பதியினரின் 3 கறவை மாடுகள் காணாமல் போனதாக வந்த புகாரை அடுத்து போலீசார் தேடுதல் மேற்கொண்டனர். இந்நிலையில் நொச்சி ஓடைப்பட்டியில் ஒரு விவசாய கிணற்றிலிருந்து 2 மாடுகள் சடலமாகவும் மற்றொன்று உயிருடனும் மீட்கப்பட்டது. சாணார்பட்டி போலீசார் வழக்கு பதிவு செய்து குற்றவாளிகளை தேடி வருகின்றனர்.
திருவள்ளூர் மாவட்டம் மாவடியில் பாதுகாப்பு தொழிற்சாலைகளை தனியார் மயமாக்கும் முயற்சியை கைவிடக் கோரி 200 மேற்பட்ட மத்திய அரசு ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் சட்டவிரோதமாக அனுமதியின்றி போராட்டத்தில் ஈடுபட்ட மத்திய அரசு ஊழியர்கள் மீது ஆவடி போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த ஜக்கம்பேட்டை பகுதியில் வசிக்கும் ஜெகன் மற்றும் அவரது வீட்டின் மாடியில் வசித்து வரும் ரமேஷ் ஆகியோர் குடும்பத்துடன் வெளியூர் சென்றிருந்தனர். அப்போது அவர்களது வீட்டிற்குள் நுழைந்த திருடர்கள் அங்கிருந்து 40 பவுன் தங்க நகைகள் மற்றும் 40,000 வரை பணத்தை கொள்ளையடித்து சென்றனர். இது தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் காடியம்பட்டி தாலுகாவில் மலைவாழ் மக்கள், விதவைகள், மாற்றுத்திறனாளிகள், கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள் ஆகியோருக்கு முன்னுரிமை பிரிவு ரேஷன் கார்டை வழங்க அதிகாரிகள் நடவடிக்கைகள் எடுத்து வருகின்றனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அடுத்த நெமிலியில் புன்னைகேஸ்வரர் கோவிலுக்கு சொந்தமான இடத்தில் பொதுமக்கள் ஆக்கிரமித்து வீடுகள் கட்டியிருந்தனர். அவர்களுக்கு வீடு காலி செய்வதற்கான ஆணையை வழங்கியும் காலி செய்யாத நிலையில் காவல்துறை ஒத்துழைப்புடன் கோட்டாட்சியர் முன்னிலையில் ஆக்கிரமிப்பு வீடுகள் ஜேசிபி இயந்திரங்களை கொண்டு இடித்து மீட்கப்பட்டது. மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த மனோஜ்ராஜ் என்ற சிறை கைதி தப்பி ஓடிய நிலையில் போலீசார் தேடுதல் வேட்டையை தீவிரப்படுத்தி தேடி வந்தனர். இதற்கிடையில் தப்பி ஓடிய மனோஜ்ராஜ் மருத்துவமனையின் பின்புறத்தில் பதுங்கியிருப்பது தெரியவந்ததை அடுத்து போலீசார் மீண்டும் கைது செய்தனர். மதுரை தெப்பக்குளம் பகுதியை ஒட்டியுள்ள புதுராம் ரோடு பகுதியில் மதுரை மாநகராட்சி சார்பில் பொதுமக்கள் குப்பைகளை கொட்டுவதற்காக இரும்பினால் ஆன குப்பை தொட்டி வைக்கப்பட்டுள்ளது. இந்த குப்பை தொட்டியில் சிலர் தீ வைத்து சென்றதால் குப்பை தொட்டியில் தீ கொழுந்துவிட்டு எரிய தொடங்கியது. விரைந்து வந்த தீயணைப்பு படையினர் தீயை உடனடியாக அணைத்ததால் தீ கட்டுக்குள் கொண்டுவரப்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் அச்சிறுபாக்கம் பேரூராட்சிக்குட்பட்ட கன்னிமேடு பகுதியில் 30 மேற்பட்ட இருளர் குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இங்குள்ள பள்ளி மாணவர்கள் சாதி சான்றிதழ் இல்லாததால் மேற்படிப்பு தொடர முடியாத நிலை ஏற்பட்டது. இந்நிலையில் கோட்டாட்சியர் சரஸ்வதி அப்பகுதிக்கு சென்று நேரில் ஆய்வு செய்தார். பின்னர் 68 மாணவ மாணவிகளுக்கு மேற்படிப்பு தொடர சாதி சான்றிதழ் ஏற்பாடு செய்து அதனை மாவட்ட ஆட்சியர் ராகுல்நாத் பயனாளிகளுக்கு வழங்கினார். கரூர் மாவட்டம் குளித்தலை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள மக்களுக்கு குழந்தைகள் திருமணம் மற்றும் குழந்தைகளை வளர்க்கும் முறைகள், மகளிர் உரிமைகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் அனைத்து மகளிர் காவல்துறை சார்பில் மாவட்ட சமூக நல அலுவலகத்தின் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை இணைந்து விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது. இம்முகாமில் குழந்தை திருமணம் மற்றும் போக்சோ சட்டம் குறித்த பல்வேறு விழிப்புணர்வு கருத்துக்களை எடுத்துரைத்தனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் ஏரி சாலையில் உள்ள பிரையண்ட் பூங்கா வாகன நிறுத்தம் பகுதியில் சாலையோர நடைபாதை அமைக்கும் பணிகள் நகராட்சியால் தொடங்கப்பட்டது. கொரோனா ஊரடங்கு அமல்படுத்தப்படுவதற்கு முன்பிருந்தே பணிகள் நடைபெற்று வந்த நிலையில் தற்போது சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் வரத் தொடங்கியுள்ளனர். முடிக்கப்படாத நடைபாதை பணிகளால் சுற்றுலா பயணிகள் வாகன நெரிசலில் சிக்கி தவிக்கும் சூழல் ஏற்பட்டுள்ளது. இதனை நகராட்சி நிர்வாகம் கவனத்தில் எடுத்து பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என்று கோரிக்கை எழுந்துள்ளது.